Super passe, goal, goal! Savariana goal, goal. அதாவது நான் வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், நம்ம ஃபார்வர்டு மாத்தினாரு. அதாவது போன மேட்ச்ல ஃபார்வர்ட் ரொம்பவே மொக்கையானா. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்வர்டு, ஒரு நல்ல. ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேம் பிளே, அசஸின் ஸ்கிரீட் 1, 2, பிரதர்ஹுட், இது மூணு நம்ம சேனலில் வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ ரிவலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசஸின் ஸ்கிரீட் ரிவலேஷன்ஸ் எபிசோட் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் இந்த கேம்ஸ் பிளேஸ்லாம் வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃபா 21 பிளேயர் கரியர் மோடு எபிசோட் 3 இருக்கிறோம். ஸோ எபிசோட் 2 என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாக்காக வந்து விளாண்டோம். ஸோ விளாண்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு அசிஸ்ட்டு ஒரு கோல், சாரி ஒரு அசிஸ்ட்டு ஒரு கோல் அடித்தோம் கொடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா ஆல்ரெடி வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இனிமேல் நம்ம லீக் மேட்ச்லஸ் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிக் கேமுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. ஸோ மறக்காமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம அந்த கேம் பிளே விளாடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சம்பளம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ 16,000 euros தான் நம்ம சம்பளம், கொஞ்சம் அதிகம் தானே. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் 3க்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெய்மி வார்டி நம்ம எலக்ட்ரிசிட்டிக்காக விளாண்ட ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் இந்த வருஷம் டிரான்ஸ்ஃபரில் வாங்கிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெக்சஸ்டே வெசல்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ பிக் டே மேட்ச் டே. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஸோ அகைன்ஸ்ட் பிக் டீம்னு விளாட்றோம். ஸோ தென் நவ் அண்ட் ஃபார் எவர். ஸோ ஒரு ரைவல்ரி, அதே சமயத்தில் வந்து ஒரு லெக்சஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டீமாக இருந்தது இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ வளர்ந்து வர டீமுக்கு நம்ம ஆடுறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேமிலியர் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமி வார்டி. நான் கிட்ட சொன்ன மாதிரி தான் பழைய டீம், அவருடைய பழைய ஃபார்மர் டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆடுறாரு. கண்ணு ஒரு கண்ணு நம்ம வச்சு ஆகணும், ஏன்னா கோல் அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேனேஜர் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம பிக் பாஸ், அதாவது நம்ம என்னுடைய மேனேஜர் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, கொடுக்காம இல்லை. நம்ம அதை வந்துட்டோம். ஸோ நம்ம பிளேயர் விக்கி அங்கே இருக்காரு. ஒரு கோல் முடிஞ்சால் நம்ம அடிக்கலாம் அந்த மேட்ச்சில். ஸோ நிறைய பேர், ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஸோ நைக் நம்ம ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் கடையின் மூலம் நைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான்சராக வந்திருக்காங்க. ஸோ நைக் ஷூ அதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மிடில் தான் ஆடுறோம், ஒரு நல்ல பொசிஷனில் தான் ஆடுறோம். கண்டிப்பாக நம்ம கோல் சான்ஸ் நிறைய க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மேட்ச்சில். மேன்செஸ்டர் யுனைடெட் லைன் அப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே எல்லாமே பிக் நேம்ஸ் தான். டேவிட் டெகியா, மதுரி வேண்டெக், பிக் பொப்பா, எல்லாமே பெரிய பிளேயர். ராஷ்போர்ட், எல்லாமே பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு. முதல் பாலே நமக்கு டச் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல பாஸு, கண்டிப்பாக முதல் சான்ஸ் நம்ம எடுப்போமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல பாஸ் கொடுக்கலாம் ஸ்ட்ரைட்டுக்கு, செமையை எடுத்துட்டாரு. ஏ கண்ட்ரோல் கண்ட்ரோல், ஏ கம 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 ஷூட். ஸோ முதல் சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அட்டாக் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துருக்கு பார்க்கலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம், சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னே தெரியல. ஸோ முக்கியமான மேட்சுங்கிறனால நம்ம கண்டிப்பாக வந்து தேவை, பவர் தேவை. நமக்கு ஸ்ட்ரைக்கிங் பவர் இல்லை, ஸ்ட்ரைக்கர்ஸ் பெருசாக கிடையாது. அவங்க டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கோல் அடிப்பாங்க அவங்க டீம்ல. நான் சொல்லிட்டே இருக்கும்போது போடா அடிச்சுட்டான், சூப்பர் கோல்ங்க. அதாவது நான் சொன்னேன் எல்லாருமே அவங்க டீம்ல கோல் அடிப்பாங்க அப்படின்னு. ஸோ முதல் கோல் இங்க டவுன் நம்ம. ஸோ ஒரு கோல் டவுன்ல இருக்கும், அது ஹோம் கேம் விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம.
ஸோ எவ்வளோ ஃபேன்ஸ் நமக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் நம்ம மறைச்சிருக்கலாம், பட் அவனை பாஸ் கொடுத்துட்டான், கட் பண்ணியிருந்துருக்கலாம், மேபி சான்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். சே, செம கோல் ஆயிடுச்சானா, பட்டன் டிஃப்ளெக்ட் ஆச்சு, கோல் கீப்பர் தடுத்தார், பட் உள்ளே போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் டீம் எல்லாருமே கோல் அடிப்பாங்கன்னு. ஸோ வேண்டிக் பீக் அடிச்சுப்பிட்டானே கோல. இப்போ என்ன பண்ணுறது தெரியல, பார்க்கல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். நம்மக்கிட்டேயும் ஃபயர் பவர் இருக்குது, அதாவது நம்ம பிளேயரே இருக்கார். ஸோ நம்ம களத்தில் இறங்கி ஆடுவோம். ஸோ நம்மளை எதுக்காக மேனேஜர் இந்த மேட்ச்சில் எடுத்தாருங்கிறத நம்ம காமிச்சி ஆகணும். அட்லீஸ்ட் நமக்கு அவருக்காக நம்ம ஒரு கோல் இல்லாட்டி ஒரு அசிஸ்டாவது பண்ணணும். என்ன பாசு, ஸோ பழைய ஃபிஃபாவுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் கொஞ்சம் மிஸ்ஜட்ஜ் ஆகுது, பழசில் அப்படி ஆகாது. நீங்கள் டைரெக்டாக பாஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போயிடும். நமக்கு இங்கே ஒரு சான்ஸு, கோலாக போமா மாட்டோமா கோட்டோக்கமா கோமா ஊக்கமா கோமா கோபோ கோலாக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, சுத்தமாகவே சான்ஸ் கிடைக்கல. இப்போ கிடச்ச சான்ஸே நம்ம ஒரு ஷார்ட் எடுத்துருந்துக்கலாம், பட் வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தோம். ஸோ ரொனால்டோ மாதிரினா அவர் மெஸ்ஸி மாதிரினா அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே பார்த்துக்கலாம், செகண்ட் ஹாஃப் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக அவங்கள ஒரு கோல் அடிக்க விட்டாமல் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடிக்க விட்டனால தான் இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஒரு ட்ரா தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ட்ரா ஆகுதான்றத பார்க்கலாம். ஐ திங்க் ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. அவங்களோட மிட்ஃபீல்ட் ரொம்பவே அற்புதமாக ஆடுறாங்க, நம்மளுடைய மிட்ஃபீல்டை விட. போடு சூப்பர் பாஸ். என்னடா வேகமாக வரமாட்டியா, கரெக்டாக தான் இல்லையே, ஆஃப் சைட் வராது, அவங்களும் வெளியே தான் இருக்குது. இந்த கேமை நம்பவே முடியாது. சரி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஒரு காலும் வெளியே தான் இருந்தது, ஆஃப் சைட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்குமா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிஃபென்ஸ் ப்ளே பண்ணணும். பாஸ் கொடுத்துருக்கோம், பாஸ் கொடுத்துருக்கோங்க, பாஸ் கொடுத்துருக்கோம். கோல் சான்ஸா? ஓடு காலை வச்சுட்டான், காலை வச்சுட்டானே. அதாவது இந்த ஃபுட்பால்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் தான், இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இவங்களுக்கு ரெண்டாவது கோல்க்கான சான்ஸு, அழைச்சி போட்டாங்கப்பா. என்னது இது, இந்த ஒரே இதாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா பெரிய பிளேயர்ஸும் ஆடுறாங்க நல்லா, அதான் ஒரு மேஜர் இஷ்யூ இங்கே நமக்கு. எலக்ட்ரிசிட்டிக்கு பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை, டெலிஸ்மேன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்பராக விளாடுவார். அப்படி அவரும் இன்றைக்கி ஆஃப் மார்க் தான், பெருசாக எந்த ஒரு பாஸும் தரல. ஃப்ரண்ட்டில் நமக்கு பாஸ் தரணும், அதுதான் ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம அட்டாக் போகிறது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், மேபி டிஃபென்ஸ் அங்கே உள்ளே வந்துடுறாங்க நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா. இவர் நாலு பேருமே வந்து பின்னாடி நிற்கிறாங்க, அதுதான் ஒரு அவங்களுடைய கேம் பிளான். பாஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க, நான் சொன்னேன் இல்லை, அந்த நாலு பேர் வந்து பின்னாடி நாலு பேர் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸஸ்டிக் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போதைக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பொசிஷனில், நம்ம வந்து பொசிஷனை வந்து விட்டுட்டோம். பட் முதலே வந்து பொசிஷன் வச்சுருந்துமே நம்மளை கோல் அடித்தாங்க. ஸோ நான் சொக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, கோல் கண்டிப்பாக அடிப்பாங்க, எல்லாருக்குமே அந்த எபிலிட்டி இருக்குது. பட் மேட்சே எலக்ட்ரிசிட்டி கோல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் இந்த மேட்ச் நடக்கிறத பார்க்கலாம். சார், அதாவது நான் வந்து ஒருத்தன் வந்து பாலை வச்சுருக்கேன், யாரும் முன்னாடி போகணும், போக மாட்டேங்கிறாங்க யாரும். ஒரு ஃபார்வர்டு என்ன பண்ணுறான்னு தெரியல, முன்னாடி போனால் தான் நான் அவங்களுக்கு பாஸ் தர முடியும், பாலை எவ்வளோ நேரம் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டியில் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம மேனேஜர் நம்ம கொடுத்த நம்பிக்கைக்காக நம்ம வந்து இது கோல் அடிக்கவாது ட்ரை பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல மேட்சாக இருக்கணும். பட் நம்ம ரேட்டிங்ஸ் பரவாயில்ல இந்த மேட்சில், நம்ம அப்படி பார்த்தா அந்த மேட்ச் ரேட்டிங்ஸ் நமக்கு இருக்கிறத வந்து பார்க்கும்போது நம்ம தான் ரொம்ப நல்லா விளாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன். 7.8
கோல் அடிக்கல அசிஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ணலை. ஆனால் நமக்கு ரேட்டிங்ஸ் நிறையா இருக்குன்னா அது காரணம் நம்ம மட்டும் தான் நல்லா விளாண்டுருக்கோம், மற்ற யாருமே சரியாக விளாட்லன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அவங்க. பார்த்தீங்களா அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. இந்த மேட்ச் நம்ம நல்லா விளாண்டாலுமே கூட இப்போ ஒரு கோல் அடித்தா கூட நமக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஒரு வின்னிங்க நம்ம விளாடும் போது, அது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க எடுக்க மாட்டார். பட் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மேபி ஸ்கில் இருக்கலாம் பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபார்வேர்டு ரொம்ப மொக்கையாக விளாட்றான், கேவலமாக ஆடுறான் அவன். ஃபார்வேர்டே சுத்தமாக சரி, நான் ஃபார்வேர்டாக இருந்தால் நல்லா விளாடிப்பேன், சுத்தமாக விளாட மாட்டேங்கிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜரை, இதே நீங்கள் பிளேயராக இருக்கும்போது இவ்வளோ டென்ஷனாக ஆகிறீங்கன்னா மேனேஜருக்கு எவ்வளோ கோவம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்வேர்டு சரியாக விளாட்லேன்னா அந்த கேமே வந்து ஒன்றுமே ஆக பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒரு கோல் அடித்தா கூட ஒரு கன்சலேஷன் கோலாக இருக்கும், ஹோம் மேட்ச்சு ஒரு தோல்வியில் முடியக்கூடாது, சாரி ஒரு படுதோல்வி அடைஞ்சிடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு கோலாக திருப்பணும். ஸோ அவங்க சுத்தமாக கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேபி அதான் அவங்களோட கேம் பிளான் இருக்கலாம். ஒரு சான்ஸு சான்ஸ் 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 சான்ஸு கோ 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 போடுறாடே வென் பாவிகளா. நான் சொன்னேன் இல்லையா ஃபார்வர்டு ரொம்ப மோசமாக விளாட்றான். சரி அவனை போய் ஏண்டா எடுத்தீங்க, இவர் நம்மளை மாத்துறாங்க. ஓகே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபீல்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, அதாவது கடைசி 92 நிமிஷம் வந்த பிறகு அது முடிஞ்சிருச்சு. அப்போ போய் நம்மளை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க, கிறுக்கனாக இருப்பான் போல் நம்ம பாஸு, பார்த்துக்கலாம். சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பரவாயில்ல, நம்ம டீமுக்காக நம்ம விளாடுவோம், நம்ம வெளியே போயிட்டோம். ஒரு கோல் சான்ஸாக இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம், அதுவும் கிடைக்கல. இன்னைக்கு டோட்டலாகவே அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு பிக் கேம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணோன்னு நினச்சோம், ஒரு ஃபைட்டே இல்லாமல் தோத்துட்டோம் அந்த மேட்சை. ஸோ பரவாயில்ல, நம்ம அடுத்த மேட்ச் நல்லா கம்பேக் கொடுக்கலாம். ஸோ வருத்தப்படுறதுக்கு அவசியம் இல்லை. பட் ஹோம் கேமை நம்ம விட்டுட்டோம். ஸோ மொத்தம் 18 ஹோம் மேட்சஸ், சாரி 19 ஹோம் மேட்சஸில் ஒன்று லூஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹோம் வின் பண்ணுறோமோ நமக்கு அதோட அட்வான்டேஜ் தான். ஸோ இங்கே இவர் எப்படி லேண்டிருக்காருங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளேயர், ஸோ நம்ம பிளேயர் நல்லா தான் லேண்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா பாஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாவே ஒரே தடவை தான் பாஸ் சரியாக பண்ணல, பட் மற்றபடி எல்லா பாஸுமே நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட்டில் ஒரே ஒரு ஷாட் அடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேரும் கோல் தான் இப்போ மாற்றிடுச்சு கேமே, ரேஷ்ஃபோர்ட் அண்ட் பேண்டி பிக். பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம். ஸோ அடுத்த மேட்ச் யார் கூடங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் நம்மளை எடுக்க மாட்டார், ஏன்னா நம்ம ஒருத்தர் தான் நல்லா விளாண்டுருக்கோம், மேபி நமக்கு சான்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறது யோசிக்கணும். இல்லை யூஃபா யூரோப்பா விளாடுவோமா, அதுவும் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட் கிரேடு ஏபிஏஏ ஒன்றுமே செட் பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து. ஸோ நம்ம ட்ரைனிங் எப்போ பார்த்துமே ஆடணும் அவசியம் கிடையாது. இந்த மேட்ச் நம்மளை எடுக்கலை, எடுத்திருக்காங்க ஆ ஓகே சார் எடுத்திருக்காரு. ஸோ மேபி இது பிக் கேம் இல்லாதனால எடுத்திருக்கலாம். ஸோ பார்க்கல என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ போன மேட்ச் நல்லா ஆடினது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் நீ ஆடு இன்னொரு மேட்ச் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் போன மேட்ச் நம்ம வந்து ஒரு பெரிய டீம்ங்கிறனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், பட் இருந்தால் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அதை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து மேனேஜர் நமக்கு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச் நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் ஆடிட்டுருக்கோம், மிட்ஃபீல்ட், அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கோல் சான்சஸ் அப்பப்போ க்ரியேட் பண்ணணும். முதல் சான்ஸே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அகெயின்ஸ்ட் ஒரு கோல் அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸுங்க. ஓ மை காட்,
எதிர்பார்த்தேன் இப்படி தான் ஆகும்னு கோல் ஆகாதுன்னு எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மேட்ச் விளாண்டோம், ஒரு மேட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம், ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். மேபி நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சு அடுத்த மேட்ச் ஜெயிச்சு அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சோம்னா ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஸோ பார்க்கலாம், அட்லீஸ்ட் நம்ம ப்ரீமியர் லீகில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலனா கூட இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம இந்த ஒரு டைட்டில் அடிக்கலாம். எக்ஸஸ் சிட்டிக்கு அந்த பவர் இருக்குது, யூஃபா யூரோப்பாவில் டைட்டில் அடிக்கிறதுக்கான பவர். பட் லீகை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட் அகேன்ஸ்டாக ஒரு ட்ராவாக இருந்தால் கூட ஒரு நல்ல டீமாக இருந்திருப்பாங்க. ரெண்டு கோல் ரொம்பவே ரொம்பவே ஸ்மாராக ஆடணும். ஒன் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஃபுட்பால் வந்து டீம் கேம். சூப்பர் பாஸ், கோல், சவரியான கோல் போட்டோம். அதாவது நான் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம ஃபார்வர்டு மாற்றினார். அதாவது போன மேட்ச் இருந்த ஒரு ஃபார்வர்டு ரொம்பவே மொக்கான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்வேர்டு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபார்வேர்டை கொண்டு வந்தார். ஒரு கொஞ்சம் அவர் சீனியர் பிளேயர் தான். நான் கொடுத்த பாஸை கரெக்டாக வந்து கோல் ஆக்கிட்டார். ஒரு நல்ல பொசிஷனில் போய் நின்னார். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ரொம்ப போன மேட்ச் அந்த பிளேயர் வந்து சுத்தமாக அந்த பொசிஷனில் போய் நிற்கவே இல்லை. ஸோ மிட்ஃபீல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணோன்னா வந்து ஃபார்வர்ட்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கணும், கரெக்டாக டிஃபெண்டர்ஸ் பின்னாடி நிற்கணும். ஸோ பின்னாடி நின்னா தான் நமக்கு வந்து பாஸ் கொடுக்கும்போது கோல் ஆகும் அது. ஸோ இங்கே ஒரு அசிஸ்ட் எடுத்துகிட்டோம் கைஸ். நம்ம மேனேஜர் நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம காப்பாற்றிட்டோம் அதை. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்த கோல் எப்படி வரப்போகுது, எங்கே இருந்து வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ ரெண்டாவது மேட்ச் தான் நமக்கு எப்பயுமே கோல் வருது, அது என்னன்னே தெரியல. எபிசோடோட முதல் மேட்ச் கண்டிப்பாக நம்ம அதை சரியாக ஆட மாட்டிக்கிறோம். பட் மான்செஸ்டர் யுனைடெட் டிஃபென்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க டிஃபென்ஸ் ரொம்பவே ரொம்பவே ரொம்ப 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 சுமார் தான். அதனால தான் நம்மளால் கோல் அடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் பாலை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சான்ஸ். ஸோ பரவாயில்ல, ட்ரை பண்ணவா செஞ்சோமே, அதை கூட யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே. ஆஹா, சூப்பராக ஆடுறாங்க. நான் சொன்னேன் இவங்க டிஃபென்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ நல்லா பாஸ் பண்ணுறோம், பட் ஆஃப் சைடாக தான் இருந்திருக்கும் அது பாஸ் பண்ணியிருந்தாலுமே. ஸோ இங்கே ஒரு சான்ஸு, டிலமன் சூப்பர் பாஸ். ஓ மை காட், செம பாஸ் ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடி போகணும். பரவாயில்ல, நான் பட் ஆனால் இவர் கொஞ்சம் இன்டென்ட்டாக காமிக்கிறாருங்க. போன மேட்ச் இருந்த இன்டென்ட்டை விட இவர் நல்ல இவர் இன்டென்ட் காமிக்கிறாரு. ஸோ ஸ்கில்ஃபுல் கேம் தான் ஃபுட்பால். பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி அப்படி அடுத்து அப்படியே பிகில் படத்தில் வர மாதிரி ஒரு கோல் அடித்தா எப்படி இருக்கும். அதெல்லாம் நிஜத்தில் பண்ண முடியும், கேம்லேயே கூட பண்ண முடியாதுங்க, பிகிலில் பண்ணல. அதனால தான் ட்ரை பண்ண நினைக்கிறேன். ரெயின்போ ஃப்ளிக் மட்டும் பண்ணலாம், அது கூட நம்ம இவர் தான் பண்ணுவார், நெய்மர் தான் பண்ண முடியும் அந்த கேமில் ரெயின்போ ஃப்ளிக்கு. போச்சே, நல்ல வேலை. ஸோ போன மேட்சுக்கு இந்த மேட்ச் டிஃபென்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் பாஸில் ஒரு கோலோட நம்ம உள்ளே போகிறோம். ஸோ திரும்ப வெளியே செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோம் கேம் போன மேட்ச் தோற்றோம், சாரி ஹோம் கேம் கிடையாது. ஸோ அவே மேட்ச் போன மேட்ச் ஒரு ஹோம் தோத்துட்டு இப்போ ஒரு அவே வின் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நமக்கு. பட் ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் லீக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபா யூரோப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் லீக். பட் இருந்தாலும் நம்ம வந்து வின் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அது எந்த டீம் ஃபேனாக இருந்தாலும் சரி. ஸோ செலிமானினா ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட். பட் போன மேட்சோட ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பாக நீ ஆடக்கூடாது. அவர் ஆடினார்னா நமக்கு, நான் ஆடின போது அவர் ஆடக்கூடாது. மேபி நான் ஆடாதப்போ அவர் ஆடின போக்கே, ஏன்னா அந்த பையன் வந்து முன்னாடியே போக மாட்டேங்கிறான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி ஆடுறோம் அப்படிங்கிறது. பரவாயில்ல, பட் இருந்தாலும் ரிஸ்க்காக தான் இருக்குது. டிஃபென்ஸ் நம்ம டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக ஆடுறாங்கன்னு சொல்லலாம். டிஃபென்ஸு ஒரு முன்னாடி போங்கன்னா அதுக்காக கொஞ்சம் லைனுக்குள்ளே நிற்க வேண்டியதானே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க, அதாவது யார்கிட்ட பால் இருக்கோ அவங்கள வந்து ரொம்பவே டார்கெட் பண்ணுறாங்க. பட் பை நேச்சுரல் அப்படின்னு பண்ணுவாங்க, அவங்ககிட்டருந்து பிடுங்க தான் பார்ப்பாங்க பாலை, அது எப்படி பிடுங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் நல்லா விளாடுவார், டெலிமென்ஸ் ஒரு நல்லா பாஸ் நமக்கு கொடுப்பாரா, அப்படி நமக்கு கொடுத்துருக்காரு, கோல் ஆக்குவோமா? ஓ மை காட், சூப்பர் ஷாட். பட்
ராங் ஃபுட், நமக்கு வீக் ஃபுட்டில் அடித்தோம், லெஃப்ட் ஃபுட் வீக் ஃபுட், நமக்கு ரைட் ஃபுட் தான் ஸ்ட்ராங் ஃபுட். பாஸ் அடி, பாஸ் 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 போடா, பரவாயில்ல ஒரு கோல் நமக்காக அடித்தார். பட் எனக்கு பாஸ் கொடுத்துருந்தா ஒரு கோல் சான்ஸாக இருந்திருக்குமோ, மேபி இருந்திருக்கலாம். ஐயோ ஐ வாண்டா, ஐயோ டோல்பர்க்கு, சரி பரவாயில்ல டோல்பர்க் இந்த மேட்ச் ஒரு பாசிட்டிவ் இன்டென் காட்டு வரான்னு பார்க்கலாம். நம்பர் 9 வேற அதாவது நம்ம, ஸோ ஒரு கோல் விட்டனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோல் அடிக்கலன்னா நம்ம டீம் கேட் கோல் அடிக்கிறது நமக்கு சந்தோஷம் தான். பட் இவரை தான் நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல ஒரு கோல் அடிச்சிட்டாரு, யாரும் டெடி வச்சுட்டாரு. போன மேட்ச் செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் இந்த மேட்ச் ஒரு கோல் பண்ணிட்டாரு, செம்மையாக கோல்ங்க. நம்ம மிஸ் பண்ணால் அவர் அடிச்சிட்டார், அவ்வளோதான். ஆக்சுவலாக நமக்கு தான் விட்டார் அது ஹெட்டிங் சான்ஸ், செம்ம சான்ஸ் நமக்கு அது. ஸோ பரவாயில்ல, நம்ம டீம் கேட் நமக்காக கோல் அடிச்சது கேஸ்பர் டோல்பர். ஸோ ஒன் கோல் இந்த யூஃபா யூரோப்பா லீக். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குறை சொன்னோமோ அதை வந்து தீக்கிற மாதிரி கோல் கோல் அடிச்சிட்டாரு. இதுதான் ஃபுட்பால். ஸோ ஒரு பிளேயர் கூட சொல்கிற மாதிரி விளாண்டாங்கன்னா திடீர்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு கோல் அடிப்பாங்க, டக்கு டக்குன்னு ஒரு ஹார்ட்ரிக் கூட அடிப்பாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி கேம் ரொம்பவே சூப்பராக நமக்கு அமைஞ்சிருச்சு. பட் லாஸ்ட் கேம் நம்ம மறந்துடலாம் இந்த மேட்ச்க்கு அப்புறம். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டீமை. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போக மாட்டேங்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிஸ்டேக் இவன்ட்டாக இருக்குது அந்த பாயிண்ட்டை. முன்னாடி போகணும், அப்போ தான் நம்மளால் அந்த கோலை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பின்னாடி இருக்க டிஃபெண்டர், அதாவது ஒரு ஒரு விங் பேக் வந்து முன்னாடி ப்ரெஷர் பண்ணுறாருன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணணும். ஸோ அவன் பாஸ் கொடுத்தேன் பட் கோலாக்க முடியல. ஸோ பாக்ஸ் முன்னாடி கொஞ்சம் குளறுபடி ஆகுது, பட் ஒரு நல்ல க்ளீன் பாஸ் உள்ளே போச்சுன்னா செம்ம கோலாயிரும். பேகினும் குச் ஓகே, திரும்ப ஒரு சான்ஸு, சான்சி 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 போங்க சான்சி போடு, சம பாசு ரெக்கார்டோ ரெக்கார்டோ அடாடாடா. பின்னாடி வந்து ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, ரொம்ப புஷ் பண்ணிட்டான், ஒன்றுமே செய்ய முடியல. அவனை தாண்டி போனால் கோல் கீப்பர் கண்டிப்பாக மடக்கிருப்பான். கிழிஞ்சிச்சு, இவன் கோல் அடிக்காம விட மாட்டான் போல இருக்கு. தடுங்கப்பாடே, இடே இடே தடுங்கடா, அடையே கோலை விட்டுறாங்கடா. நல்ல வேலை, ஸோ விட்டுருந்தா அவங்க ஒரு சான்ஸ் பார்த்துருப்பாங்க, இன்னொரு கோல் அடிச்சு ட்ரா ஆக்கி விட்டுருப்பாங்க. நல்ல மேட்ச், ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிடலான்ட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து ஒரு ரெண்டு கோல் அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபுட்பால் அப்படி தான் நடக்கும், ஒரு டீம் ஃபுல்லாக டாமினேட் பண்ண விளாட்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு கோல் அடித்து வந்துடுவாங்க மேட்ச்க்குள்ளே. ஸோ அதுதான் ஃபுட்பால். எப்போ இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னே சொல்ல முடியாது. இங்கே நமக்கு ஒரு பாஸ் கொடுக்கலாம், நல்ல பாஸா இல்லை கேவலமான பாஸ். ஸோ நம்ம பிளேயர்கிட்ட ஸ்கில் இல்லை, பட் ஏதோ ஓரளவுக்கு விளாட்றாரு அவ்வளோதான். இன்னும் நம்ம நிறைய ஓவரால் நிறைய ஸ்கில்ஸ் நிறைய வந்து ஏற்றணும். நம்ம வந்து ஒரு இப்போ தான் ஒரு ரோக்கி பிளேயர், ஒரு யங் பிளேயர். லேட்டர் பீரியட்ஸில் இன்னும் நிறைய மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க கண்டிப்பாக, ஒரு ட்ரைனிங் போய். ஸோ இந்த மேட்ச் நம்ம கைக்கு தான், ஒரு அசிஸ்ட் பண்ண, ஒரு கோல் அடிக்க முடியலனா ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த எபிசோடோட ஒரு சிஸ்டோட முடிக்கிறோம். போன மேட்ச் போன எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலோட முடித்தோம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை நான் அவங்க எபிசோட் நம்பர் 4 சந்திக்கிறேன். ஸோ எபிசோட் 2 முடிக்கும் போது ஒரு ஒரு ஹாப்பி எண்டிங்னே சொல்லிடலாம். எபிசோட் 3ஓட எண்டிங்கோட ஹாப்பி எண்டிங் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதான் காமிக்கிறாங்க, ஒரு அவுட் பிளே, அதாவது டோட்டலாக டாமினேட் பண்ணிட்டோம் நம்ம அவங்க டீமை. பட் இந்த பையன் அதாவது டோல்பர்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். பட் பரவாயில்ல, ஒரு கோல் அடித்து அதை மாற்றிட்டாரு. ஸோ கண்டிப்பாக லெக்சஸ் சிட்டி ஃபேன்ஸ், அவே ஃபேன்ஸ் இங்கே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு 4 சந்திக்கலாம். ஸோ எபிசோட் 4 சந்திக்கு முன்னாடி நமக்கு என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் அந்த மேட்ச்சில். மேட்ச் அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா மேலே ஏறுது பார்த்தீங்களா, அந்த ஸ்கில் தான் நமக்கு ஏறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சூப்பராக விளாடுவோம்.
ஸோ வாட்ச் யுவர் அக்ரஸி சம் ஆஃப் யுவர் பாசிங் வீ ஸ்லைட்லி வீ ஓவர் திஸ் சீசன். ஸோ பாஸ் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்கிற மாதிரி மேனேஜர் கிழிச்சிருக்காரு நம்மளை. டூ ஆஃப் டென் யுவர் ஃபார்வர்ட் பாஸில் டியூ டவுன், யூ நீட் டு ஒர்க் ஆர்டர் டு இம்ப்ரூவ் யுவர் கம்போசர் அண்ட் பாசிங் அக்ரஸி. ஸோ பாஸில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல. பட் என்னை பொறுத்தளவில் பாஸில் ஏன் மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஃபார்வேர்டு முன்னாடி போகலை, அவ்வளோதான். அவங்க முன்னாடி போனால் டெஃபினட்டாக நமக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் கேம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ன்லியோட. ஸோ நம்மளை ஆட வைக்கிறாராங்கிறது மேனேஜரை பார்க்கலாம். நம்மளை ஆட வைக்கலை, பட் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்த பிக் கேம் என்னன்னுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த பிக் கேம் மேன்செஸ்டர் சிட்டி, அதாவது ஒரு சான்சி சிட்டியை தவிர்த்து லீக் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டியோட. அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்து நம்ம இந்த சிட்டி கூட விளாடுவோம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். See you in the next episode, guys.